விருந்துகளின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. கவிஞர் மதன் கார்கி மதுரையில் பேச்சு. மதுரை கோச்சடை குயின் மீரா சர்வதேச பள்ளியில் குழந்தைகள் தினத்தையொட்டி மாணவர்களுக்கு இடையே சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் மாணவர் கீதம் வெளியீட்டு விழா நடந்தது. இந்த மாணவர்கள் கீதத்தை பள்ளியின் தலைவர் சந்திரன் மற்றும் கவிஞர் மதன் கார்கி, இசையமைப்பாளர் அனில் சீனிவாசன் ஆகியோர் வெளியிட்டனர். பின்னர் மதன் கார்கி அவர் பேசும்போது, குழந்தைகள் பருவம் மிகவும் அழகானது, இந்த பருவத்தை வாழ்க்கை முழுவதும் ரசிக்கலாம், குழந்தைகளுடன் நேரத்தை செலவிடும் போது நம் மனது மகிழ்ச்சியாகவும் இருக்கும், வாழ்க்கை தான் இணைக்கும் இயற்கையின் படைப்புகளில் ஒன்று, நம் பறவைகள் விலங்குகள் போலவே நாமும் ஒரு உயிரினம்தான், விருந்துகள் மீது எனக்கு பெரிதாக நம்பிக்கை இல்லை, கலையில் ஒவ்வொன்றும் சிறந்ததாக என்று வெவ்வேறு நபர்கள் சூழ்நிலையில் பல்வேறு படைப்புகள் வெளிவருகின்றன, குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு மட்டுமே இருந்ததாக கருதி விருந்து வழங்குவது நான் ஏற்பதில்லை. மாணவர்கள் கீதம் உலகில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் எழுதப்பட்டது, இவ்வாறு அவர் பேசினார். இந்த விழாவில் பெற்றோர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அப்பா வந்து ரொம்ப பெருசா இருந்திருக்கும். இன்னைக்கு அபிநாத் அவரோட டீம் எல்லாம் சேர்ந்து அவர் கண்ட கனவை வந்து ரொம்ப ஒரு சின்ன கனவை ஆக்கியிருக்காங்க. ஏன்னா அவ்வளவு பெருசா வளர்த்துருக்காங்க, கொண்டு போயிருக்காங்க. ஆனா அதுக்கு மூலம் வந்து அவர்களோட அவர்கள் திறந்து வச்ச அந்த ஒரு கனவு தான், அதுதான் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெருசா வந்து நின்றுட்டு இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஒவ்வொரு முறை இங்க வரும்போதும் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். வெவ்வேறு காரணங்களுக்காக இங்க வந்திருக்கேன், வெவ்வேறு விழாக்களுக்கு வந்திருக்கேன், மாணவர்கள் கூட பேசுறதுக்கு வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.